மணக்கு மல்லிகைப்பூ இப்பூமியில் விழும் போது இப்பூமி மகிழ்வதை நீ பார்க்கதுண்டா? தன் தமிழ் மணக்கும் அழகு குரலை சொற்பொழிவு மூலம் நம் செவிகளில் ஊட்ட வருகிறார் நம் தோழி கவிநிலா. கல்வி என்பது விலை பொருளாக இருந்த காலம் அது. ஜமீன்தார்களுக்கு மட்டுமே கிடைத்த பகட்டு பொருளாக இருந்த கல்வியை உணவின்றி ஆதரவின்றி திக்கற்றி திரிந்த ஏழை குழந்தைகளுக்கு எளிதாக கிடைக்க செய்த மாமனிதர் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். இந்நேரத்தில் பெருந்தலைவரை பற்றி உங்கள் முன் பேச வந்திருப்பவர் ஏழாம் வகுப்பு படிக்கும் உங்கள் தோழி கவிநிலா. விருதுநகரில் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த காமராஜர் சிறந்த நாட்டு பற்று உடையவராக வளர்ந்தார். சாமானிய ஏழைகளின் குடும்ப வறுமை நிலையை நன்கு அறிந்திருந்தார். 1954 தமிழ்நாட்டின் முதலமைச்சரானதும் மன்னனும் மாசற கற்றோனும் சீதூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற ஔவையாரின் மூதுரை பாடலை உணர்ந்த காமராஜர் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கும் வண்ணம் பல பள்ளிக்கூடங்களை கட்டினார். ஒருவேளை உணவிற்காக கொத்தடிமைகளாக வேலை செய்யும் குழந்தைகளுக்கு மதிய உணவு கொடுத்து பள்ளிக்கூடம் வர செய்தார். ஆகவே தான் நாம் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் ஆனின்றி அமையாது ஒழுக்கு என்ற நீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்த காமராஜர் பாமர விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஈரோட்டில் பவானி சாகர் அணை திருநெல்வேலியில் மணிமுத்தாறு அணை தேனியில் வைகை அணை திருப்பூரில் அமராவதி அணை திருவண்ணாமலையில் சாத்தனூர் அணை விழுப்புரத்தில் வீடூர் அணை கிருஷ்ணகிரி அணை கோவையில் ஆலியாறு அணை கேரளா மாநிலம் பாலக்காட்டில் மலம்புழா அணை பரம்பிக்குளம் அணை மேட்டூரில் பாசன கால்வாய் திருச்சி புள்ளம்பாடியில் பாசன கால்வாய் ஆரணியில் பாசன கால்வாய் காவிரி டெல்டா வடிகால் மாத்தூர் தொட்டிப்பாலம் நெய்யாறு பாசன கால்வாய் போன்றவற்றை கட்டினார். இளைஞர்களுக்கு வேலை வழங்கி தமிழ்நாட்டின் தரத்தை உலக அளவில் உயர செய்ய வேண்டும் என்ற நோக்கில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் திருச்சி பெல் நிறுவனம் மணல் சுத்திகரிப்பு நிலையம் கிண்டி மருத்துவ சோதனை கருவிகள் தொழிற்சாலை உதகை குந்தா நீர்மின் நிலையம் உதகை கச்சா சுருள் புகைப்பட தொழிற்சாலை பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை துர்க்கம் சிமெண்ட் தொழிற்சாலை போன்றவற்றை கட்டினார். மேலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தனது 9 ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்களை தந்ததோடு 3 பிரதமர்களை நாட்டிற்கு தந்ததால் காமராஜர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார். ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடும் நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு MK Stalin அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை துவங்கி வைத்து ஏழை குழந்தைகளுக்கு சத்தான சிற்றுண்டி வழங்குகின்றார். அன்பு நண்பர்களே, நாமும் முன்னாள் முதல்வர் திரு காமராஜ் போல் இந்நாள் முதல்வர் திரு MK Stalin போல் தன்னலம் பாராமல் சிறந்த நாட்டு பற்று உடையவர்களாக வளர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட்டி சிறகரித்து அழகு வண்ண தோட்டத்திலே பூக்கள் தோறும் தொட்டு செல்லும் அழகு வண்ண பட்டாம்பூச்சி அது போல தன் மெல்லிய குரலால் கவிதை மூலம் நம் இதயத்தை தொட 7 வகுப்பு படிக்கும் மாணவி திசா வருகிறார்.
ஆண்ட போதில்லை தலைக்கடன் தமிழ்நாட்டில் நீதான் இலக்கணம். விருதுநகரில் பிறந்தாய், சுதந்திரத்திற்காக வீறு கொண்டு எழுந்தாய், 9 ஆண்டுகள் சிறையும் சென்றாய், கல்வியே பெரிய செல்வம் என்றாய், 6000 பள்ளிகளை திறந்தாய், மதிய உணவு கொடுத்தாய், மாணவர்கள் மத்தியில் கடவுளாய் நின்றாய், இங்கு நித்தம் நித்தம் ஒரு தலைவர், ஆனால் நீயே என்றும் எங்கள் முதல்வர், பல அணைகளை கட்டி கொடுத்து விவசாயம் காத்தாய், ஜூலை 15 உன் பிறந்த நாள், அதுவே எங்களது கல்வியின் சிறந்த நாள். நன்றி, வணக்கம்.